கைஸ், ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிடிக்காத இடம், அந்த இடத்த பார்த்தாலே நமக்கே பயம் வந்துடும். ஆனா எல்லாருக்கும் அந்த இடம் தான் நிரந்தரம். எந்த இடம் பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, இதோ இந்த இடம் தான். இங்க இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு காலத்துல வீடு, காடி, பிள்ளைங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஏன் பெரிய பணக்காரங்களா கூட இருந்திருக்கலாம். ஆனா இவங்களுக்கு கடைசியா நிரந்தரமான இடம் எது பாத்தீங்களா? இதோ இங்கதான். எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் கடைசியா இங்கதான் வந்து ஆகணும். எவ்வளவு பெரிய காடி பாய்ச்சாலும் கடைசியா இங்கதான் வந்து ஆகணும். எவ்வளவு பெரிய உலக அழகியா இருந்தாலும் இந்த உடம்பு, இந்த மண்ணில் இருக்கிற புழு தான் சாப்பிட போகுது. எவ்வளவு பெரிய தலைக்கடை முடிச்சவங்களா இருந்தாலும் இந்த இடத்துக்கு தலை குனிஞ்சுதான் ஆகணும். கைஸ், இவ்வளவுதான் வாழ்க்கை. பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிற இந்த வாழ்க்கையில அப்பப்பப்பா எவ்வளவு பொறாம போட்டி, ஒருத்தவங்க நல்லா இருந்தா வயிற்றுச்சில் ஏதாச்சும் பண்ணிடணும், அவங்கள அசிங்கப்படுத்திடணும், அவமானப்படுத்திடணும், ஒருத்தவங்களோட குடிய கெடுத்துடணும், இது எல்லாத்தையும் பண்ணிட்டு கோவில் கோவிலா போயிட்டு பாவத்தை கழிக்கிறது கடவுள் காப்பாத்திருவாரா? என்ன ஆட்டம் ஆடினாலும் கடைசி இங்கதான் வந்து ஆகணும். சோ முடிஞ்ச வரைக்கும் வாழ்ற இந்த வாழ்க்கையில யாருக்கும் கெடுதல் நினைக்காம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, அவங்களோட கண்ணீருக்கும் மன கவலைக்கும் ஆளாகாம இருந்தாலே போதும். அடுத்த ஜென்மத்துல மனுஷனா பொறுப்புமா நமக்கு தெரியாது. இப்ப இந்த ஜென்மத்துல மனுஷனா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் மனிதாபிமானத்தோட இருந்துட்டு போயிருவோமே. என்ன நான் சொல்றது, நீ என்ன 100 வருஷம் இருப்பதில்லை பாரு.